ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆனந்த வினையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த ஷோவில் வந்து நம்ம மார்க்கெட் ராஜா MBBS படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நான் இப்போ தாங்க ஷோ பார்த்தேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லலாம். நான் நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு டைரக்டர் நம்ம சரண் சார் அவர்கள். மார்க்கெட் ராஜா, MBBS, ஆரவ், காவியா தாப்பர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. நம்ம ராதிகா மேம், நாசர் சார், அது மட்டும் இல்லாமல் இன்னும் எண்ணில் அடங்கா ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன் லைன் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசூல் ராஜா MBBS பார்த்துருக்கீங்களே, அதை பார்ட் டூனும் இதை சொல்லலாம். எஸ், அதில் வந்து நம்ம டான் வந்து டாக்டர் ஆவாங்க. இதில் வந்து ஒரு டாக்டர் டானாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப கமர்ஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இடங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக ஹியூமர், ஹியூமருக்காகவே படம் வேறு லெவலில் ஓடும். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன் நாட், ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ராஜாவுக்குள்ள போகலாம். மார்க்கெட் ராஜா அப்படிங்கமே வந்து ஆரவ் தான். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இவரோட ஃபஸ்ட்டு படம். ரெண்டாவது படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு படம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ரெண்டாவது படம் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படின்றனால இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். நான் பொய் சொல்கிறேன் நினைக்காதீங்க, படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படி தான் தோணும். ஸோ அவர் வந்து ரெண்டு ரோலில் நடிக்கணும். ஒன்று வந்து டான் கேரக்டரில் நடிக்கணும், இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ கதையை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து சூப்பராக அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. அண்ட் முக்கியமாக ஹீரோயின் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு சைடில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாரு ரெண்டு ரோலில். அண்ட் ஹீரோயினும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் செலக்ட் பண்ணுற விதமே வந்து நல்லாயிருக்கு. நம்ம சரண் சார் படத்தில் வர ஹீரோயின்ஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் பில்லர் அப்படின்னே சொல்லலாம். குட்டி குட்டி சீன்ஸ்க்கு தான் வராங்க, இருந்தாலும் வேறு லெவலில் மாஸ் காட்டுறாங்க. ராதிகா மேம், ராதிகா மேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் நான் ஜட்ஜ் பண்ணேன் அப்படின்னா எல்லோரும் என்னை திட்டுவீங்க. ஸோ வழக்கம் போல் அவங்களோட 100-200% அவ்வளோ நடிப்பை இதில் கொட்டியிருக்காங்க. அண்ட் சூப்பர்பாக இருக்குங்க அவங்க வர கேரக்டர்லாம். அந்த சுருட்டு பிடிக்கலாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நாசர் சார் வந்து அவருக்கும் ரொம்ப குட்டியான பர்சன்ஸ் தான், அங்கங்கே வராரு. அவர் லென்த் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் அவரோட கவுண்டர் டைலாக்கும் நல்லா இருந்து இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு ஒன்றா. எக்ஸ்ட்ரா வர கேரக்டர்ஸும் அவங்களோட பங்குக்கு வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல போகிறோம். முக்கியமான ப்ளஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். செலக்ட் பண்ணுற விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இருந்தாலும் எல்லாருக்கும் நிறைய பங்கு கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் வந்து என்னடா வந்துன்னு போயிட்டாங்களே, இவங்களை எதுக்கு உள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுனாலும் வந்து அவங்களோட ஸ்பேஸை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்க்ரீன் ப்ளே தான். ஏன்னா வசூல்ராஜ் MBBS அந்த மாதிரி நம்மளுக்கு தோண வச்சாலும் அங்கங்கே இல்லை நான் வந்து மார்க்கெட் ராஜா MBBS தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளை உள்ளே கொண்டு வராங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. பாடல்கள் பாடல்கள் வந்து எங்கேயுமே போர் அடிக்கல, எதுக்குன்னா அந்த பாட்டை வச்சாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகேஷ் பாடலாசிரியர் வந்து ஆக்டர் உருவெடுத்திருக்காரு. நல்லா இருக்குங்க அவரோட அந்த கானா பிட் அங்கங்கே பாடினாலும் அவர் வர பிளான் கானா சாங் நல்லா இருக்கு. ஒரு ரெண்டு லைன் நாலு லைன் தான் இருக்கும், நல்லா அப்படியே ஆரோக்கியம் பயங்கர பில்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமானிஷியம். எஸ், அமானிஷியத்தில் வந்து உச்சத்தில் இருக்கிறது ராகவா லாரன்ஸ் தான். அண்ட் இருந்தாலும் இதுலேயும் அமானுஷியம்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் ட்ரீட்டாக இருக்கும். நம்ம ப்ளஸோட லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி. அதில் வந்து குகன் சார் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நம்ம சரண்ஸோட தம்பி இல்லையா, அதில் என்னென்ன குறைய சொல்லுவேன், ஒன்றும் இல்லைங்க, அது நல்லாயிருக்கு. ஸோ மைனஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமர் தான். பாசிட்டிவ்லையும் சொல்கிறேன், நெகட்டிவ்லையும் சொல்கிறேன், என்னடா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை அது ஒரு விஷயம். இன்னொன்று, பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. பிஜிஎம்மில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கவுண்டர் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு சவுண்ட் நம்மளுக்கு, ஏ இந்த சவுண்ட் போட்டிருந்தாங்கன்னா ஒரு சிரிப்பு வராத இடத்துல கூட அந்த மியூசிக் பார்த்து நம்மளுக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன மைனஸாக தோணுச்சு. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மைனஸு வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஈஸியாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் ராஜா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ஆரோக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் அவர் எடுத்து, ஓகே ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம இவ்வளோ இன்புட் கொடுக்கணும், ஹியூமர் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதில் நிறைய பிளான் பண்ணியே செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அவருக்கு ஒன் ஆஃப் த பிளராக இருந்த நம்ம சரண் சார் அவர் வந்து செதுக்கியிருக்காங்க, நீ இப்படி தான் நடிக்கணும், அப்படி தான் நடிக்கணும், இந்த இடத்துல நீ வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்றத அவரும் நிறைய கேர் எடுத்து பார்த்துருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. ஹீரோயினும் ஆல்சோ. ஸோ எல்லாருக்குமே முதல் படமாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. வசூல் ராஜா MBBS-ஐ அப்படியே மார்க்கெட் ராஜா MBBS-ல பார்க்கலாம். ஆனால் என்ன, அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ இல்லாமல் வேற கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. ஸோ 100% உங்களுக்கு அந்த ஹியூமர் அந்த காமெடி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் முக்கியமாக போகலாம்.
யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்னடா கொஞ்ச நேரம் கனெக்ட் ஆகுறது லேட் ஆகுது அப்படின்னு யோசிச்சுனா ஃபேமிலி அடன்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஏய் நல்லா இருக்கா சிடா அப்படின்ற மாதிரி. ஓகே, இதுதான் ஓவராலாக மார்க்கெட் ராஜா படத்தோட ரிவ்யூ. நான் சொன்னதில் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தோணுச்சோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொன்னாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல உங்களை சந்திக்க முறையை உங்களுக்கு நான் உங்களுக்கு டபாட்டிக்கே.